ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, காலானி. காலானிங்கிறதும் வெயில் காலத்தில் அதிகப்படுத்தல் படுத்தும். அதாவது சாதாரணமாக மழை காலங்கள்லாம் சேத்து புண் வரும் அல்லது காலில் புண் வரும் அல்லது நகக்கண்களில் புண் வரும், அது மழை காலங்களில் வரும். ஆனால் இந்த வெயில் காலங்களில் அந்த ஹீட்டுனால தான் நமக்கு உடம்பை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த ஹீட்டு வந்து ஆணியாக, காலுக்கு ஆணியாக வரும். அந்த கால் ஆணிங்கிறது வந்து அதுவும் ஒன்று அந்த விஷயத்தில் வரும். அப்புறம் வெயிட்டு, உடம்பு வந்து நிறைய வெயிட்டாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வெயிட்டு அதை போய் தாக்கும்போது அதனாலேயும் வரும். நிறையா பலவித காரணங்கள், அதில் இது ஒரு சில காரணங்கள். அந்த மாதிரி காலாணி வரும்போது நம்ம வராமல் வச்சுக்கணுன்னாலே, நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்தாலே காலெல்லாம் நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு எப்போவுமே, அதனால தான் அந்த காலத்துலலாம் என்னமோ தெரியல வாசப்பக்கம் தண்ணி இல்லாமல் ஒரு வீடு கூட இருக்காது. ஆனால் இப்போல்லாம் நம்ம ஃப்ளாட்ஸில் இருக்கோம், ஃப்ளாட்ஸில் இருந்தால் என்ன தப்பு, அது தப்பு கிடையாது. ஆனால் வெளியில் எல்லோரும் காலை அலம்புற மாதிரி ஒரு தொட்டி மித்த மாதிரி சின்னதாக கட்டி அதில் தண்ணி வர மாதிரி டேப்பை வைக்கலாம். அந்த டேப்பில் வரவங்கள்லாம் காலை அலம்பிக்கிட்டு மேலே போகலாம், அவங்க இடத்துக்கு அவங்கவுங்க போகலாம். அப்படி காலை அலம்பி வெளியிலேருந்து உள்ளே வரவங்க காலை அலம்பிட்டு உள்ளே போனாலே முதல்ல ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக அதை செய்யணும். ஏன்னா யாருக்குமே எந்த ஒரு வியாதியும் நம்மளால் பரவாது. அந்த மாதிரி ஏன்னா தொற்று நோய்கள் நிறையா இருக்குது, ஏதோ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி தொற்று நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம காலை அலம்பி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும். அப்படிலாம் இப்போல்லாம் செய்ய தவறிட்டோம், அதனால தான் பல வியாதிகள் வருது. அதில் ஒன்று தான் இந்த காலாணியும் கூட. காலாணியை ரொம்ப காலை அலட்சியமாக வச்சுக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வரும். அல்லது ரொம்ப ஒர்க் பண்ணுறவங்க, வெயில் மழை காலங்கள் எதுவுமே பார்க்காம ஒரு சப்பல் கூட போடாமல் வேலை செய்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வரும். இப்போது அது எப்படி இருக்கும்னா, கால் பாதத்தில் ஒரு சுத்தமாக ஒரு ரவுண்டாக ஒரு குழி மாதிரி விழும். அதில் வந்து ஒரு ஆணியை வச்சு, அதாவது நம்ம இதெல்லாம் அடிப்போம்ல, கேலண்டர்லாம் போடுறதுக்கு, வீட்டில் வந்து ஏதாவது மாட்டுறதுக்கு அந்த அடிக்கிறோம்ல, அதே போல் இருக்கும் அது. அதாவது மரத்தில் ஒரு ஆணி மாதிரி ஒன்று அடிப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்கின் தோலில் அந்த மாதிரி அந்த அவ்வளோ அழுத்தமாக அந்த இடம் வந்து கொண்ட மாதிரி இருக்கிறது வந்து அவ்வளோ அழுத்தமாக தோலாகவே இருக்காது, ஒரு இது மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு ஆணி, அது காலில் வர்றதுனால கால் ஆணி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை வந்து போக்குறதுக்கான ஈஸியான மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் செய்யும்போது அந்த காலாணி சின்னதாக ஒன்று வரும்போதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு தொடர்ந்து வராமலும் வச்சுக்கலாம். அது ஆனால் ரெண்டு மூணுலாம் வந்துட்டால் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அந்த மாதிரி இதை செஞ்சு, இதை ரெண்டு மூணு வந்தாலும் நீங்கள் பொறுமையாக இதை செஞ்சு அதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது தானாகவே ஒன்றுலாம் உதிர்ந்துடும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதை என்ன பண்ணணும்னா நைட்டில் தான் பண்ணணும், கூடிய மட்டுக்கும் நைட்டில் பண்ணுங்கள். அப்படி இல்லையா பகலில் நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அதை செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது கீழெல்லாம் படாமல் உங்கள் காலை தூக்கி மேலே வைக்கணும், அதுக்காக தான். கொஞ்சம் நேரமாவது டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி நீங்கள் வச்சுட்டு இருந்தால் தான் அது சரியாகும். அதுக்காக தான் இதெல்லாம் முன்னுரையெல்லாம் சொன்னேன். இப்போது என்ன பண்ணணும்னா வசம்பு வந்து பொடி பண்ணி வாங்கி கடையிலேருந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா உங்கள் வீட்லேயே பொடி பண்ண முடியும்னா பொடி பண்ணிக்கோங்க. அதே போல் மஞ்சள் தூள், அதாவது வசம்பு பொடி, அதுக்கு பிறகு மருதாணி பொடியும் கடையில் கிடைக்கும். உங்கள் வீட்லேயே மருதாணி இருந்தாலும் நல்லது, பச்சை மருதாணியும் அரைச்சி எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போது மஞ்சள் பொடியும் இந்த அளவெல்லாம் சமமாகவே எடுத்துக்காங்க. சம அளவில் எடுத்துகிட்டு இப்போ 1/2 ஸ்பூன் எடுக்கிறீங்க, 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா மொத்தமே கூட 1 ஸ்பூன் உங்களுக்கு போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து எடுத்துக்காங்க. இப்போ இதில் மூணையும் போட்டு கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிடுங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆணி இருக்குன்னா அந்த இடத்துல இதை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு வெத்தலையை லேசாக விளக்கெண்ணெயை தடவிட்டு அதை லேசாக காமிச்சு, நல்லெண்ணெய் விளக்கில் காமிச்சுன்னு சொல்லலாம். அப்படி நல்லெண்ணெய் விளக்கெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் காமிச்சு கூட சுடலாம். வெத வெதுப்பான சூட்டோட அதை எடுத்து அது மேலே வச்சுருங்க. அதாவது நல்ல பக்கம் வந்து நம்ம ஆணி வச்சு அந்த கலவையை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே இருக்கணும். அது மேலே வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை போட்டு, நல்ல சுத்தமான காட்டன் துணியை போட்டு அதை கட்டி விட்டுருங்க. லூஸாக, கொஞ்சம் லூஸாக, அதுக்கிட்ட ரொம்ப டைட் பண்ணி கட்டாதீங்க. கொஞ்சம் காற்று போகிற மாதிரி, அதே டைமும் கீழே விழுந்துடக்கூடாது. அதை நம்ம கட்டின்னு நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த மருந்தெல்லாம் வெளியில் வராமல் கட்டு போட்டுட்டு அப்படியே
ஆடாத அசங்காமல் அந்த காலை வச்சு கீழே ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு இருக்கணும். அதனால தான் இதை நைட்டு பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். நைட்டு பண்ணால் நம்ம எப்படி இருந்தாலுமே ஆடினாலும் அசைஞ்சாலும் அது அதிலே இருக்கும், நம்ம படுத்துக்கு தான் போகிறோம், தூங்க தான் போகிறோம், அதனால் அது அப்படியே இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துட்ட பிறகு மறுநாள் அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் காலை கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எடுத்து தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே ஒரு 2-3 நாள் 5 நாள் 6 நாள் கூட சில பேருக்கெல்லாம் இருக்கிற அந்த இதை பொறுத்து இருக்குது, 1 வாரம் கூட ஆகலாம், 10 நாள் கூட ஆகலாம். ஆனால் தானாகவே அந்த ஆணி நம்ம வைக்கிறோம்ல அந்த கலவையோடு சேர்ந்து அதுவும் பேத்துண்டு வெளியில் வந்துடும். சில பேருக்கெல்லாம் 1 நாளே வந்துடும், சில பேருக்கு 1 நாள் 2 நாள் 5 நாள் 7 நாள்னு ஆகும் கணக்கு. அது பரவாயில்ல, உங்களுக்கு மொத்தத்தில் நல்லா ஆகிடும். அந்த மாதிரி ஆன பிறகு கூட 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி வைங்க. அதுக்கு பிறகு தானாகவே அந்த தோலும் சமமாகி உங்கள் பாதம் அவ்வளோ அழகாக நல்லாவே ஆகிடும். கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.